வெல்கம் டு சேனல் ஸ்ரீ சிவகிரி. நான் உங்கள் குங்கும கிருத்திக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரப்பூ ஆம்லெட். ஆமாங்க, அவரப்பூ யூஸ் பண்ணி எப்படி ஆம்லெட் பண்ணலாம் அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, அவரப்பூ ஆம்லெட் செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, அவரப்பூ எடுத்திருக்கேன். அவரப்பூ வந்துட்டு நான் நல்லாவே சுத்தமாக இலை தனியாக அவரப்பூ முகில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கும் அது கூட எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அவரப்பூ தான் பயன்படுத்தி நம்ம ஆம்லெட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அவரப்பூ பவுடர் வந்துட்டு எல்லா ஒரு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அவரப்பூ பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆம்லெட் பண்ணலாங்க. இல்லைங்க, எனக்கு அவரப்பூ பவுடர் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அவரப்பூவாகவே ட்ரை பண்ணி எல்லா ஒரு நாட்டு மருந்து கடையிலையும் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த பூவை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது எப்போவுமே வெளியிலேருந்து ஒரு பொருள் வாங்கிடுச்சு, அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காய வச்சு உணர்த்திட்டு நிணறில் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா நீங்களே கூட பவுடராக ரெடி பண்ணிடலாங்க. கூடவே வந்துட்டு நான் வெங்காயமும் நல்லா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்தது நமக்கு அவரப்பூ ஆம்லெட் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது முட்டை. முட்டை வந்துட்டு எனக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிது. ஸோ அதனால் நான் நாட்டுக்கோழி முட்டையை எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி முட்டையை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம நார்மல் ப்ராய்லர் கோழி முட்டை கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எப்போல்லாம் நாட்டு முட்டை கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் நாட்டு முட்டை யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாட்டு முட்டை வந்து நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது நம்ம என்ன எடுத்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிளகுத்தூளுங்க. ஆம்லெட் அப்படின்னாலே மிளகுத்தூள் இல்லாமல் இருக்குமா? மிளகுத்தூளுங்க. நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணுறப்போ நமக்கு அவரப்பூ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவரப்பூ பொடியை வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் அவரப்பூ பொடி வந்து நம்ம ஆட் பண்ணி ஆம்லெட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சட்டுன்னு உடனே வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுட்டு சட்டுன்னு ஆம்லெட் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அப்படி மட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃப்ரெஷ்ஷான அவரப்பூவாக இருந்தால் நம்ம அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அதாவது நம்ம அவரப்பூ பவுடர் எடுத்துருக்கிறதுனால மிளகுத்தூள் கூட சேர்ந்து அவரப்பூவை வந்துட்டு பூ பவுடர் வந்துட்டு நம்ம முட்டையோட கலக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டதுக்கப்புறமா, அதாவது ஒரு 10-15 நிமிஷம் ஊறணுங்க. முட்டை, அவரப்பூ பொடி, அதுக்கப்புறமா மிளகுத்தூள், நம்ம ஆட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாவே அந்த முட்டையோட ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம ஆம்லெட் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவரப்பூவில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே முட்டையில் வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது நம்ம பூவாக இருந்த பிரச்சனையே இல்லை, பூ கிடைக்காத பட்சத்தில் நம்ம பவுடராக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா வந்துட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக. கூடவே வந்துட்டு கேரட்டுங்க. கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். கேரட் வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் வேக லேட் ஆகும். துருவி வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமே வெந்துருவோங்க ஆம்லேட்டில். அடுத்தது என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொத்தமல்லி. கொத்தமல்லி நான் நல்லாவே நைட்ஸாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேப்சிகம். கேப்சிகம் போடணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. என்கிட்ட இன்றைக்கி கேப்சிகம் இருந்தது, அதனால் கேப்சிகமும் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் யூஸ் பண்ணி பண்ணினாலும் இன்னும் கொஞ்சம் கேப்சிகமோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போதும் இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்குங்க. அதாவது அவரப்பூவோட துவர்ப்புத்தன்மை டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குங்க. இந்த மாதிரி கேப்சிகம்மு அப்புறம் கேரட்டு அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது துருத்தன்மை நமக்கு சுத்தமே தெரியாதுங்க. அடுத்தது இஞ்சி எடுத்திருக்கேங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உப்பு தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த உப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நானும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இந்த உப்புன்னு அதிகமே எடுத்துக்குவேங்க. இப்போது இவ்வளோ தாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம், கொத்தமல்லி, அவரப்பூ, முட்டை, வெங்காயம், கேரட்டு, மிளகுத்தூள், கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, இந்துப்பு, இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஆம்லெட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2 நாட்டுக்கோழி முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கலக்கியாச்சு. அடுத்தது என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் நான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேங்க. இப்போது நுணுக்கி வச்சுருக்க இந்த இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டு, அதாவது நல்லாவே நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1-2 ரொம்ப நைஸ் ஆகாமல் 1-2 நுணுக்கி வச்சுருக்கோம். இதையும் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம். கேப்சிகமும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. கூடவே அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், அதாவது கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம், எப்படி எப்படி என்னென்ன ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு போடுறோம், என்னென்ன ஐட்டம்ஸ் செகண்ட் போடுறோம் அப்படிங்கிறத புதுசாக பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியுங்க.
அதனால நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது கேரட்டு, கேப்சிகம் இது எல்லாமே போட்டு நல்லாவே பீட் பண்ணியாச்சுங்க. இப்போது அடுத்தது என்ன ஐட்டம் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்துப்புங்க. இந்துப்பு ஆட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போது கூடவே மிளகுத்தூளுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணுற டைமில் தான் நமக்கு இன்கேஸ் ஆவாரப்பூ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணுறப்போ ஆவாரப்பூ பவுட்ரும் ஆட் பண்ணி கூட பண்ணலாங்க. ஆவாரப்பூ இல்லையே எப்படி நம்ம ஆவாரப்பூ ஆம்லேட் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. எல்லா ஊர் நாட்டு மருந்து கடையிலையும் ஆவாரப்பூ கிடைக்குங்க. இப்போது நம்ம மிளகுத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. கேரட்டு, கேப்சிக்கம்மு, அதுக்கப்புறமா இஞ்சி, கூடவே பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, இப்போது மிளகுத்தூள், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரப்பூங்க. ஆவாரப்பூவையும் இப்போது நம்ம இந்த முட்டையோடு மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஆவாரப்பூ வந்து குச்சி இல்லாமல் இலை இல்லாமல் தனி பூவாக க்ளீனாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போது இதையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆவாரப்பூ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக நம்ம நறுக்கி போட்டோம்னா கூட ஆவாரப்பூ ஆட் பண்ணியிருக்கதே தெரியாது. பட் ஆனால் ஆவாரப்பூவோட துவர்ப்பு தன்மை அதிகமாகிடும். ஸோ அதனால் நான் இப்படியே பூவாகவே போட்டிருக்கேங்க. நல்லாவே கலக்கி விட்டுடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டுட்டோங்க. இப்போது நீங்கள் இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம ஆம்லெட் போட்டுடலாம். அதாவது பூவாக போட்டுமே வந்து நம்ம 2 மினிட்ஸ் ஊற விடுறோம். சப்போஸ் பவுட்ரை ஆட் பண்ணால் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த பவுட்ரை முட்டையோடு போட்டு இந்த வேணுங்கிற ஐட்டம்ஸ், அதாவது கேரட்டு, கேப்சிக்கம், வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆம்லெட் பண்ணோம் அப்படின்னா ஆவாரப்பூவோட துவர்ப்பு தன்மை வந்து அதிகமே தெரியாமல் இருக்குங்க. இப்போது எல்லா ஐட்டம்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 2 மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆம்லேட் பண்ணிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் மூடி வச்சுருவோம். 2 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஊறட்டும். அதுங்களை நம்ம தோசைக்கல் வந்து சூடு பண்ணிடலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆவாரப்பூ முட்டை வந்து நல்லாவே ஊறிட்டுருக்குட்டுங்க. இப்போது இந்த டைமில் தோசைக்கல்லை நான் நல்லாவே சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணிவிட்டு எண்ணெயுமே நல்லாவே தடவி கொடுத்துட்டேங்க. ஏன்னா நம்ம இது தோசை தவா வந்து மண்சட்டி, நம்ம நார்மல் தோசை தவா இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரி இருந்தால் சட்டுன்னு வந்துடும். இது வந்து நம்ம மண்சட்டி இல்லைங்களா, அதனால் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பழக்கப்படுத்தணுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லாவே சுற்றி வர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எண்ணெய் வந்து இப்போ ஃபுல்லாகவே நம்ம தோசை தவா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை, ஆவாரப்பூ, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போது இதை ஊற்றிக்கலாங்க. 1 நிமிஷம் ஊறவுமே ஆவாரப்பூவோட கலரே வந்துட்டு கொஞ்சம் டேர்ன் ஆயிருக்கு இல்லைங்களா. அதாவது எந்த மாதிரி டேர்ன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரப்பூ வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான் நான் ஊற வைக்கணும்னு சொன்னேன். ஆவாரப்பூவோட தன்மை எல்லாமே வந்துட்டு நல்லாவே ஊறியிருக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை கலவையை அழகாக இப்போது இந்த தோசை கல்லில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லாவே தோசை மாதிரி சுற்றி வர நம்ம ரெகுலர் பண்ணுற ஆம்லேட் மாதிரி தான், நம்ம ரெகுலராக ஆம்லேட் பண்ணுற மெத்தடே தான். பட் ஆனால் வந்து இது வந்து நம்ம மண் சட்டியில், அதாவது மண் தோசைக்கல் சட்டியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால கொஞ்சம் இந்த நமக்கு டைம் எடுத்துக்கோ வேகிறதுக்கு. பட் ஆனால் நம்ம நார்மல் தோசைக்கல்லில் பண்ணணும் அப்படின்னா சட்டினே ரெடி ஆகிடுங்க. இப்போ சுற்றி வர நம்ம எண்ணெய் விட தேவையில்லை, ஆல்ரெடி எண்ணெய் விட்டுட்டோம். இப்போ நம்ம மண் சட்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. நம்ம நார்மல் தவானா சீக்கிரமே வெந்துடுங்க. இப்போ பாருங்கள் சுற்றி வர ஃபஸ்ட்டு நல்லா வேந்துடுது, அதுக்கப்புறமா நடுவில் வேந்துட்டுருக்கு இல்லைங்களா. 2 பக்கமும் இவ்வளோ நல்லா வெந்து வந்துடுச்சு இல்லைங்களா, சூப்பரே வெந்து வந்துடுச்சுங்க. நம்மளோட ஆவாரப்பூ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட நம்மளோட ஆவாரப்பூ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அப்போ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை உங்கள் குங்கும கிருத்திகா.